வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிய 2 அப்டேட் வந்திருக்கு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்களுடைய மேல்முறையீடு செய்தவர்களுடைய அவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ புதிய விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுடைய குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லை, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண மறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு புதுசாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் புதுசாக அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆனால் வேறு யாருக்குமே பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப மேல்முறையீடு பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு திரும்ப புதிய விண்ணப்பம் பண்ண முடியாது. ஸோ புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனவரி மாதத்தில் அதற்கான அப்டேட் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பிப்ரவரி மாதத்துலேயும் அதற்கான அப்டேட் வரேன்னு சொன்னாங்க, எந்த ஒரு அப்டேட் வரல. இப்போ மார்ச் மாதத்தில் மிடில் வரதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இங்கே விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ண மறந்து இவங்க 2 பேரும் நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் கிரிட்டேரியாக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு இல்லை, சாரி, நீங்கள் புதுசாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏறலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொந்த வாகனம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருமே ஓய்வூதியம் வாங்கக்கூடாது, உங்கள் வீட்டில் யாருமே கவர்மெண்ட் வேலை இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் ஒரு வருடத்திற்கு 3000த்துக்கு மேலே யூனிட் யூஸ் பண்ணுற இருக்கக்கூடாது கரண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருங்கும் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்காதவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ண முடியும். ஸோ மேல்முறையீடு பண்ண முடிஞ்ச மேல்முறையீடு பண்ணி இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவங்க இந்த திட்டத்தில் திரும்ப புதிய விண்ணப்பம் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் இதில் உள்ள முக்கியமான அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்திருக்க புதிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 7 லட்சம் பேர் கூடுதலாட்டு மேல்முறையீடு பண்ணவங்களாம் இந்த திட்டத்திற்கு தகுதியானு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுக்கும் வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்தில் ஒரு 2 லட்சம் பேர் கூடுதலாட்டு இந்த திட்டத்திற்கு தகுதியானு சொல்லிட்டு கண்டறிந்து ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. பேலன்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் 9.85 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு பண்ணதில் கடைசியாக இருந்தாங்க, அதில் 2 லட்சம் பேர் ஆல்ரெடி இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டாச்சு. மீதமுள்ள 9.85 லட்சம் பேருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல, ஆனால் ஒரு சில பேருக்கு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திற்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்துறியாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம், இப்போ பிப்ரவரியில் உங்களுக்கு வராட்டா உங்களுக்கு மார்ச் மாதத்தில் வர்றதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க, உங்களுக்கு கண்டிப்பாட்டு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்போ தேர்தல் இனிப்போ வரப்போகுது, எம்பி எலெக்ஷன் தேர்தல், அதனால் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டு நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாட்டு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி வச்சுருங்க, உங்களோட வங்கி கணக்குடன் ஆதார் இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுருங்க. செக் பண்ணி வச்சு கரெக்டாக லிங்காக இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வங்கி கணக்கில் வரும். ஸோ பேலன்ஸ் நீங்கள் மேல்முறையீடு தகுதியான இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு புது புது அப்டேட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனல் அதற்கான வீடியோ வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.